நம்முடைய மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய விஷயங்களை வந்து சேமிக்கிறதுக்கு இரண்டு வழிகளை வந்து பயன்படுத்தும். ஒன்று ஸ்க்ரீன்ஷாட், மற்றொன்று ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்டான சாஃப்ட்வேர் எது அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து அந்த சாஃப்ட்வேரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய சேனலை ஆரம்பித்த நாள்லேருந்து அதில் அப்லோட் செய்யக்கூடிய எல்லா வீடியோக்களுமே இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக தான் ரெக்கார்ட் பண்ணுறது. ஒரு பெஸ்டான ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பயன்படுறதுக்கு எளிமையாக இருக்குது, அதிகப்படியான அம்சங்களும் அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை பற்றி முழுமையாக வந்து பார்த்துடலாம். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் பண்ணி அழுத்திக்கிறங்க. இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வந்து ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்டிங் ஆகிருக்கு. இதில் இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மேஜிக் பட்டன் செகண்ட்ஸ் வந்து ஓடிக்கிறது பார்த்திங்களா, இந்த பாருங்கள் ட்ராக் பண்ணுற பார்த்திங்களா, இதுக்கு பேர் தான் வந்து மேஜிக் பட்டன். இந்த மேஜிக் பட்டன் வந்து இருக்கிறதுல ரொம்ப அதிகமான உதவிகரமாக இருக்குது. மேஜிக் பட்டனை ஒரு தடவை வந்து கிளிக் பண்ணால் ரெக்கார்டிங் வந்து பாஸ் ஆகிடும். திரும்பவும் இன்னொரு தடவை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாஸ் மோடில் இருக்கக்கூடிய ரெக்கார்டிங் திரும்ப வந்து ரெசியூமே ஆகிக்கிறோம். அண்ட் தென் இந்த மேஜிக் பட்டனை டபுள் டேப்போ அல்லது லாங் ப்ரெஸ்ஸோ அப்படின்னு பண்ணால் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான இருக்கிறது இன்னும் முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கும் பொழுதே நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு அம்சம். அடுத்து வந்து செட்டிங்ஸில் வந்து போய்க்கலாம். செட்டிங்ஸில் போய்க்கணும் அப்படின்னா வந்து ஒன்று வந்து அட்வான்ஸ்டு இன்ஜின், இன்னொன்று வந்து அட்வான்ஸ்டு ப்ளஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து ஸ்டாப் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு சொன்னால் ரெக்கார்டிங் வந்து ஆஃப் ஆயிடும். அதே போல் ஸ்டாப் ஆன் ஷேக், நம்மளுடைய மொபைல் ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும் போது மொபைலில் வந்து ஷேக் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்டிங் வந்து க்ளோஸ் ஆகிக்கின்றோம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா விதமான ரெசல்யூஷன் இருக்குது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனோடைய டைமென்ஷன் என்னவோ அந்த டைமென்ஷனை பொறுத்து வந்து ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆகும். அடுத்து வந்து ஓரியன்டேஷன், ரெக்கார்டிங் வந்து வெர்டிக்கலாக வந்து ரெக்கார்ட் பண்ணுமா அல்லது ஹரிசன்டலாக ரெக்கார்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன் வந்து எப்படி வந்து ஓரியன்டேஷன் வந்து மாறுதோ அதை பொறுத்து வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். பிட்ரேட், பிட்ரேட் வந்து இது வந்து டிஃபால்ட்டாகவே 8 MB இருக்கும். அதே போல் ஃப்ரேம் ரேட் பார்த்திங்கன்னா 60 MBPS இருக்கும். ரெக்கார்டிங், ரெக்கார்ட் ஆடியோ, ரெக்கார்ட் ஆடியோ அப்படிங்கிறது மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கேமராவை பயன்படுத்தியும் ரெக்கார்ட் பண்ணலாம். அல்லது நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக்கு, அதாவது நான் வந்து போயா மைக்கை பயன்படுத்தி ரெக்கார்ட் பண்ணுறேன், இது மாதிரி எக்ஸ்டர்னல் மைக்கை பயன்படுத்தியும் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து பேனா டெக்ஸ்ட், பேனா டெக்ஸ்ட்னா வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் வந்து நம்ம வாட்டர்மார்க் தெரியணும் அப்படின்னா வந்து பேனா டெக்ஸ்ட் வந்து பயன்படுத்திக்கணும். இல்லை எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு தனியாக வந்து லோகோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து லோகோவை பயன்படுத்தி வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகினா அது அந்த கேமராவில் நம்மளுடைய முகம் தெரியணும் அப்படின்னா கூட அந்த கேமராவையும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட மினிமம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து 90 தான் இருக்கும். இதில் வந்து ஜேபிஜி இருக்குது, பிஎன்சி இருக்குது, அடுத்து வந்து வெப்பி இருக்குது. இதில் வந்து ட்ரா ஆப்ஷன் இருக்குது. ட்ரா ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறதை வந்து நிறுத்திட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவோம். அந்த ஆப்ஷனும் இதில் வந்து இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ளோட்டிங் டூல் பாக்ஸ், ஃப்ளோட்டிங் டூல் பாக்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டோம், உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வந்து ஃப்ளோட்டிங் பாக்ஸ். ஸோ மேஜிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மேஜிக் பட்டனில் வந்து என்ன கண்ட்ரோல் இருக்குங்கிறது வந்து காட்டுது. இந்த பாருங்கள் இருக்குது, ட்ராங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ராங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால் எந்த ஏரியாவை வந்து நான் வந்து மார்க் பண்ணணுமோ அதை வந்து மார்க் பண்ணி காட்டலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற ஒரு ஆப்ஷன், இதை வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ தான் மார்க் பண்ண முடியும். அடுத்தெல்லாம் இதில் வந்து எல்லா வீடியோஸும் வந்து அழிக்க முடியும். இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்தெந்த ஃபைலாம் வந்து செலக்ட், எந்தெந்த ஃபைலாம் வந்து நீங்கள் வந்து அழிக்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு
மேலே இருக்கக்கூடிய டெலிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெலிட் ஆயிரும். பக்கத்தில் வந்து ஷேர் பட்டன் இருக்குது, ஷேர் பட்டன் இருக்குது. இந்த ஷேர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா நீங்கள் எதது வழியாக வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.